கும்பிட்டு மெசேஜ் இருக்குது. ஃபோர் ட்ராஃபி 2021-22 லெவன்த் மேட்ச் ஆக்லாந்து அசஸ் நார்த்தன் டிஸ்ட்ரிக்ஸ் மென்கடையில் நடக்கும்போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். கென்னாட் ஸ்கொயர் கம்யூனிட்டி ஓவல் ஆக்லாந்தில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது. January 10, 11 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 3:30 AM ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே 12 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்லாந்து ஆசஸை பொறுத்த வரைக்கும் தந்துரு ஃபென்ஸ் ரைட்டாக மீடியம் பேஸு பெஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ரோஸ்டர் ப்ராக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்க்குள்ளே வந்திருக்காரு. ஏப்ரலுக்கு அப்புறம், அதாவது லாஸ்ட் இயர் ஏப்ரலுக்கு அப்புறம் அதிகமான கிரிக்கெட் விளையாட ஆக்லாந்து ஆசஸ்க்காக விளையாடாமல் இருக்காரு. இப்போ மறுபடியும் வராரு, டீசெண்டாக விளையாட முடியும். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். பவுலிங் ஆல்ரவுண்டர் ஓரளவுக்கு டீசென்ட், பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். லெஃப்ட் ஆன் ஃபாஸ்ட்டு, ரைட் ஆன் பேட்டிங் சவுர் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில டாஸ் அப் இருக்கலாம். நார்த்தன் பிரே பொறுத்த வரைக்கும் ஜோ வாக்கர், ஈ சோதி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில டாஸ் அப் இருக்கலாம். ஜோ வாக்கர் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக போலிங் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காரு. ஈ சோதியை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸு, டெஸ்ட் எடுத்துட்டு ஜோ வாக்கருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா ஈ சோதி வெளியில் வந்துட்டு ஜோ வாக்கர் உள்ளே இருக்கலாம். நார்த்தன் பிரே பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் அனுராக் வர்மா வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ண முடியும், பேட்டிங் டெப்த் இருக்குது. அதே தான் ஆக்லாந்து ஆசஸ்க்கும் சொல்லணும், இருந்தாலும் அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டாக பேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. நான் போன மேட்சே பார்த்தீங்கன்னா 140+ ஆல் அவுட் ஆகிறாங்க. அந்தளவுக்கு உங்களோட பேட்டிங் குவாலிட்டி இல்லையா அப்படின்னா, குவாலிட்டியான பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்களோட அவுட்புட் சரியாக இல்லை. ஜி ட்ரவல், சைஃபர்ட், கார்ட்டர், கூப்பர், காலின் டிக்ரோந்தோம் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸு, மிச்சல் சாண்டர், ரெட்ஹாம்டனோட ஹார்ட் ஹிட்டிங்கு, ஸ்காட் கோஹ்லினோட பவுலிங் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு, அனுராக் வர்மாவோட பேட்டிங் ஸ்கில்லு எல்லாமே இருந்தும் அவங்களால சரியான அளவுக்கு அவுட்புட் கொடுக்க முடியல. பிச் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவங்களோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஜி ட்ரவல் காட்டரை பொறுத்த வரைக்கும் T20 ஒரு சில இன்னிங்ஸில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க, அவங்க அந்த கான்ஃபிடென்ட்ல மேலே வரலாம். ஆனால் சைஃபர்ட்டோட ஃபார்ம் வந்து கேள்வியாகவே இருந்துட்டுருக்கு, அந்தளவுக்கு சிறப்பாக விளையாட மாட்டாரு. தொடர்ந்து அவரோட சொதப்பல் நடந்துகிட்டு இருக்கு. காலின் டிக்ரோந்தோம் பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே கொடுத்தா கூட, வாய்ப்பு இருந்தால் கூட அந்தளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கலாம், சிறப்பாகவும் இல்லை. சாண்டர் நிறைய மேட்சஸ் வந்து பெஞ்சிலே பார்க்குறோம். ஸோ சிஎஸ்கேல இருக்கும்போது பெஞ்சில் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவங்க நேஷனல் டீமில் பார்க்குறோம். இப்பயும் நேஷனல் டீமில் உள்ள எடுத்துக்க மாட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா கொடுக்குற வாய்ப்பை இவர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது சாண்டர் ஒரு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துடலாம், அது ஒரு விஷயம் இருக்குது. அந்தளவுக்கு சிறப்பாகவும் பவுலிங் பண்ணலை, ஒரு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கும் வரமாட்டேங்கிறார் அப்படின்றது இருக்குது. பட் எனி டைம் வெளியில் வரலாம், அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஹாம்டனு ஒரு டீசன்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், இல்லை சொல்லப்போனால் பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னா பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. கோஹ்லின் அனுராக் வர்மா, ஈஸ்வதி, ஜாக் கிப்சன், மேலே வந்து மிச்சல் சானர், கிராந்தோம் இப்படிங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கனால சிவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓவர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்காட் கோஹ்லின், அனுராக் வர்மா, ஈஸ்வதி இருக்கிற பட்சத்தில் அதிகமான ஓவர். அண்ட் சாண்டருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுப்பான்னு பார்க்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நடுவில் நடுவில் நின்றுட்டே இருந்தாங்கன்னா நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு கேள்வி தான். பட் கண்டிப்பாக வந்து ஆம் பால்லாம் அவர்கிட்ட இருக்குது, விக்கெட் டேக்கிங் அப்படின்றது கொடுக்க முடியும். பிச்சும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே விமென்ஸ் மேட்ச் நடந்து அதே ட்ராக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இவரோட லெஃப்ட் ஆம் மாத்திராக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஆக்லாந்து ஆசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் ஒர்க்கை கிளென் பிலிப்ஸு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது இருக்குது. இன்னும் யோசிச்சு பார்த்தா பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறது சீன் சொலியா அப்படின்னு கூட யோசிக்கலாம். சீன் சொலியா பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்சஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். ரீசன்ட் டேஸில் டவுன் த ஆர்டரில் இறக்குறாங்க. இங்கே ஓப்பன் பண்ணுற கத்தில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவைலபிளாக இல்லை. அதனால் பிலிப்ஸ் இறக்குவாங்களா இல்லை சோலியா இறக்குவாங்களா ஆன் டைமில் அதை பார்த்துக்கணும். ஸோ ஒர்க்கை சோலியா இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்படி இறங்கினா பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் ஸ்டேஜுக்கு மாற்றப்படுவார். ஸோ கோல்ட் பிரிக்ஸோட ஃபார்ம் ரொம்ப புவராக இருந்துட்டுருக்கு. தொடர்ந்து அந்த பர்ஃபார்மன்ஸை அவுட்புட்டாக கொடுக்க மாட்டேங்கிறாரு. சாப்மன் பிலிப்ஸும் ஒருக்கர் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே சாப்மன் பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் அவரோட லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ் வீசலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ ரொம்ப ரேராக பார்க்கலாமா இல்லை எப்படி இருக்கும்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி லூயிஸ் டெல்ஃபோர்ட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸ் வீசலாம், இல்லை லூயிஸ் டெல்ஃபோர்ட்டு வெளியில் வச்சுக்கிட்டு தந்திரு ஃபன்ஸ் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அதெல்லாமே ஆன் டைமில் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இங்கே ஓடனல் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்டிங்கு, பட் இந்த ரீசெண்டாக அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் நிறைய மேட்சஸில் இல்லாமல் இருக்கார். ஆனால் ஒரு சில மேட்சஸ் மட்டும் விளையாண்டுட்டு இருக்கார், அதை பார்க்கலாம். பென் ஹார்னு டீசெண்டான விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், குயிக்காக ஆடணும்னா ஆடுவார். சீன் சொலியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய பிளேயராக இருப்பார். ஸோ டாப் ஆர்டரில் இறங்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக வீச முடியும். ஒருவேளை டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கூட பேட்டிங்லேயும் சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ரோஸ்டர் ப்ராக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பிளேயர், நல்லா விளையாடுவார். பட் இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. பட் கண்டிப்பாக சூப்பரான பிளேயர், ஒரு டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
வில் சோமர்வில்லை பொறுத்த வரைக்கும் கலக்கலான பேட்டிங் போலிங் ரெண்டையுமே கொடுக்க முடியும். ஆஃப் பிரேக் போலிங் இந்த யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா வில் சோமர்வில்லை நைன்த் பேட்ஸ்மேன், ஒவ்வொரு அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பென் லிஸ்டர் அண்ட் லூயிஸ் டெல்ஃபோர்ட் ஒரு அளவுக்கு பவுலர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். சில லெஃப்டா மீடியம் பென் லிஸ்டர் வீசுவார், சில நேரத்தில் பெரிய லெவலில் பண்ணிடுவார், சில நேரத்தில் அப்படியே டவுன் ஆயிடுவார். லூயிஸ் டெல்ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்டா மாத்தராக்ஸ் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எகென்ஸ்ட் அவரோட பவுலிங் எடுபடலாம். பட் அதே வந்து T20 அளவுக்கு லூயிஸ் டெல்ஃபோர்ட்டை இங்கே யோசிக்க முடியுமா? யோசிக்க வைக்கிது. குயிக்காக ஆடணும் அப்படின்ற மாதிரி இடத்துல லூயிஸ் டெல்ஃபோர்ட்டை அந்த ஃப்ளைட் பால் வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆக்லாந்து ஆசஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் ரீசெண்டாக ஓரளவுக்கு அந்த டாப் ஆர்டர் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதுவே அப்படியே ஆப்போசிட்டாக அங்கே இருக்கிறதுனால அந்த டாப் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் அவங்கள்ட்ட அவுட் புட் வந்தால் கூட ஒரு டஃப் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்துக்க வேண்டியது இருக்குது. நார்த்தன் டிஸ்ட்ரிக்ஸ் தான் ரீசெண்டாக நான் வேணாண்ட எல்லா மேட்ச்லையுமே ஜெயிச்சிருக்காங்க அகேன்ஸ்ட் ஆக்லாந்து ஆசஸ். இருந்தாலும் இந்த மேட்ச் ஆக்லாந்து ஆசஸ் வின்றதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. கான்ஃபிடன்ட் லெவலில் அவங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் ஸோ நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, ஸோ என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி உமன்ஸ் மேட்ச் இதில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. க்ளவுடி கண்டிஷன் கொஞ்சம் ரெயின் வருமோ அப்படின்ற பயத்தில் எவனா சேசிங் ப்ரிஃபர் பண்ணலாம். ரெயின் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கானா வெரி லெஸ் தான் சொல்லணும், பட் சின்னதாக ஒரு சவரை பந்துட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா க்ளவுடி ரொம்ப சில்னஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு தான் இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் ஃபுல் க்ளவுடி அப்படிங்கிற வகையில் சில நேரத்தில் சவர் வரலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. கேப்டன் இஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஜிஎல் பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிச்சல் சாண்ட்னர் பென் லிஸ்டர். சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு குவாலிட்டியான பவுலர், அதில் டவுட்டே இல்லை. பட் ரீசெண்டாக நிறைய பெஞ்சில் இருந்ததுனால அவரோட அவுட் புட் வராமல் இருக்குது. பட் சடனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுனால மிச்சல் சாண்ட்னரை ட்ரை பண்ணலாம். பென் லிஸ்டர் ஒரு சைடு பர்சன்டேஜை ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க, காரணம் போன மேட்ச்சில் எடுத்த பாயிண்ட்ஸ் தான். பட் குவாலிட்டியான பவுலர் அதில் டவுட்டே இல்லை. சீன் சொலியா பொறுத்த வரைக்கும் எனி டைம் ஓப்பன் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஸ்டர் பிராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல போலிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் போகிறப்ப நிறைய டைம் விக்கெட்ஸ் கொத்தா எடுப்பார் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் சீன் சொல்லியாக கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இன்னொரு சைடு மிச்சல் சாண்ட்னர் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். டாப் ஆர்டர் கொஞ்சம் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு நார்த்தன் பிரேவ் சைடை பொறுத்த வரைக்கும். மிச்சல் சாண்ட்னர் ஒரு ஸ்டெடி பண்ணி ஒரு 50+ அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் வேறு லெவலாக நம்ம யோசிக்கலாம். ஒரு ரெண்டு விக்கெட்டு, ஸோ அவருக்கு விக்கெட் ஒரு பக்கம் அடித்தார்னா கண்டிப்பாக கான்ஃபிடன்ட் வரும். விக்கெட் டேக்கிங் அப்படின்ற வகையிலே பண்ணார்னா நம்ம பெஸ்ட் சாய்ஸாக எடுத்திருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள், டீமை கிரியேட் பண்ணலாம். ஃபிளிப்ஸு நல்ல சாய்ஸுங்க. சைஃபர்ட்டு பென்ஹார்ன் அண்ட் பிரிக்ஸ் இவங்கெல்லாமே ஆப்ஷனாக இருக்காங்க. பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் ஸ்டேஜில் தான் இருக்கார், ஆனால் விளையாடலை சரியா அப்படிங்கிற ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ மேபி T20 இங்கே வரும்போது அந்த மாறுதல் இருக்கலாம், ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். பென்ஹார்னு பொறுத்த வரைக்கும் டவுன் தாட ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக யோசிக்கலாம். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணி பார்க்கலாம். சைஃபர்ட் டாப் ஆர்டரில் இறங்குறாரு, வேணும்னா பிக் பண்ணிக்கலாம். சடனாக பெரிய இன்னிங்ஸ் ஆட முடியும், விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுங்க. ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பராக இருப்பார். ஃபிளிப்ஸை பொறுத்த வரைக்கும் பவுலிங்காக மட்டும் யோசிக்கலாம், விக்கெட் கீப்பராக இவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த யூனிட்டில் பென்ஹார்ன் தான் விக்கெட் கீப்பர், பிரிக்ஸும் இருக்கார் அவர் விக்கெட் கீப்பராக இருக்க மாட்டார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக கப்தில் இல்லாத பர்சன்டேஜாக அதிகமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஜி ட்ரவல் எடுத்துக்கலாம், ஜோ கார்டர் எடுத்துக்கலாம், ஹென்றி கூப்பர் வேணும்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நல்ல சாய்ஸ் தான், ஒரு பெரிய இன்னிங்ஸ்லாம் விளையாண்டு பார்த்துருக்கோம், ஈவன் பெட்டராக விளையாட முடியும். ஓடி ஃபார்மட்டை பெருசாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னால ஒர்க்கர் பொதுக்கு நான் எடுத்துக்கிறேன். மூணு பேட்ஸ்மேன் அப்படின்றது ஆல்ரவுண்டர் சைடு பவுலர் சைடு போயிட்டு திருப்பி வேணால் பேட்ஸ்மேன் சைடு யாராவது எடுத்துக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ காலண்டி கிரௌந்தும் டாப்பரில் தான் இறங்குறாரு, பவுலிங்லேயும் சில ஓவர்ஸ் வீசுகிறாரு, வேணும்னா எடுத்துக்கலாம். பொதுக்கு சாப்மன், சாண்ட்னரு, சொலியா அண்டு ரோஸ்டர் ப்ராக் எடுத்துக்கலாம். பட் ரோஸ்டர் ப்ராக்கு இப்போதைக்கு பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே தான் பர்சன்டேஜ் எடுத்து வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. பவுலர் சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாசிபிளி குஹலின் லாக்கி ஃபெர்குசன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இல்லை. அடுத்து ஆக்லாந்து ஆசஸ் 12th அன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச்சில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இல்லை. அனுராக் வர்மா, சோமர் வெள்ளே எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் ஒரு பிளேயர் தந்துரு ஃபென்ஸ் இருப்பாரா ஆன் டைமில் பார்த்துங்க, பென் லிஸ்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ லூயிஸ் டெல்ஃபோர்ட் ஒரு நல்ல சாய்ஸு, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் யூஸ்டு பிச்சாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக சூப்பராக பவுல் பண்ணுவார். ஒருவேளை ரோஸ்டர் பிராக் இருந்தால் யோசிக்கவே வேண்டியதில்ல, கண்டிப்பாக ரோஸ்டர் பிராக் போகலாம். ஏன்னா பேட்டிங் அப்படிங்கிறதும் அவரால் கொடுக்க முடியும். பிளட் ஹாம்டன் ஒரு கிராண்ட் லீக் பிக்காக யோசிக்கலாம், டீமை பாருங்கள். ரைட், ஸோ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா சீன் சொல்லியாக கேப்டன் அப்படின்ற மாதிரியும்,
ஃபிலிப்ஸை வைஸ் கேப்டனாக ஃபிலிப்ஸு ஒரு ஆப்ரேட் போலிங் சில நேரத்தில் அந்த ஸ்லோ பால் வேரியேஷன் கொடுத்து விக்கெட் எடுத்துல கொடுத்துடலாம், மட்டும் இல்லை பேட்டிங்கில் ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது, யோசிக்கலாம். ஸ்ரீன் சோலியா பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேட்டிங் ரெண்டு ஆப்ஷனும் இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் யோசிக்கலாம். சாப்மன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸ், இப்போதைக்கு அதிகமான பர்சன்டேஜ் கேப்டனாக அவரை போட்டு வச்சுருக்காங்க, அவர் சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, சில நேரத்தில் ஓவர் போடாமையும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில நேரம் பேட்டிங்கில் ஃபெயிலியர் அப்படிங்க மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் சாப்மன் தான் கேப்டன், ஒரு கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் என்னோடய மைண்டில் சோலியா அண்டு ஃபிலிப்ஸுக்கு போகலாம். ரோஸ்டர் ப்ராக்கை ஒரு டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூகுளின் நல்ல சாய்ஸ், அனுராக் வர்மா பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங்கில் பயங்கரமாக பண்ணுவார், பேட்டிங் வந்தாலும் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோமர் விலை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே சிறப்பாக பண்ண முடியும், பட் ரொம்ப டவுனில் இருக்கிறனால பேட்டிங் கான்ட்ரிபியூஷனை பெருசாக யோசிக்க முடியாது. திடீர்னு ஸ்பின் அப்படின்ற முறையில் பத்து ஓவரில் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டவுன் ஆகிட்டா அந்த அளவுக்கு யோசிக்கணும். ஸோ அதனால் இதெல்லாமே ஒரு கிராண்ட் லீக் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் சாப்மன் அண்டு சோலியா இவங்களுக்கு இடையில வச்சுக்கிறது, அண்ட் சாப்மன் அண்டு ஃபிலிப்ஸ் இவங்களுக்கு இடையில வச்சுக்கிறது நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். டீமை பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.